பண்ணாங்க பா, ஷேர் பண்ணி கொடுங்க பையன். எனக்கு வேலை இருக்கு போ. பண்ணாங்க பஸ், என்ன சீவுனா ஒரு மாதிரி ரெண்டு ரெண்டு கோடா விழுந்துது. பண்ணாங்க சீவு கொடுங்க. இவ்வளோ வேலை எடுக்கு, சரி கொடு பிளேட் எடுத்துடா. பிளேடு பிளேடா? ஆ நான் இதை வச்சு ஷேர் பண்ணுங்க. இதை வச்சு எப்படா ஷேர் பண்ணுறது? இந்த இது இந்த பென்சில் இந்த ஓட்டைக்குள்ள விட்டு சுற்றுங்க ஷேர் பண்ணுங்க. அப்படியா? இதை வச்சு சுற்றுனா ஷேர் பண்ணுமா? சரி நான் எங்களுக்கு எழுத வேண்டியது இருக்கு, நான் போய் எழுதிட்டு வந்துடுறேன். இது பென்சில் வேணும்னே, வேற வச்சிருக்கியா? பேனா வச்சு தான் எழுதணும், கோடு போடுறது தான் பென்சில் இப்போதான். சரி சரி, நான் ஷேர் பண்ணி வைக்கேன், போயிட்டு வா. இதை வச்சு சுற்றுனா எப்படி ஷார்ப் ஆகும்? சரி, இதுக்குள்ளே விட்டு சுத்த சொல்லியிருக்கான், சுற்றுவோம். வட்ட வட்டமாக வந்துக்கிட்டே இருக்கு. இது நல்லா தான் இருக்குது, நல்லா புல் நல்லா சிவம் போல இருக்கு. இப்படி இதை வச்சு சுற்றினா, நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இப்படி எதுவுமே இல்லையப்பா, இருந்தால் ஈஸியாக எப்படிலாம் படிச்சிருப்போம். நாங்கள் பிள்ளைகளை வச்சு சீவி செஞ்சு கஷ்டப்பட்டு, ஆனால் நல்லா இதாகத்தான் இருக்குது, ஈஸியாக சீவி பத்திரமாக வச்சுருக்க போல இருக்கு. பென்சில் பூரா உள்ளே வச்சு, சரி கடைசியில் எடுத்துக்கிடுவோம். எப்பாடா அவன் சொன்ன மாதிரி எல்லாம் நல்லா சீவியாச்சு, இன்னும் பத்திரமா உள்ளே இருக்கும் போல இருக்கு. ரே தம்பி, தம்பி வரேன்பா. வா வா வா. என்னப்பா? இந்தா பென்சில் சீவியாச்சு. என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னென்ன சீவி சொன்னேன்? சீவி சீவி எல்லாம் அந்த பெட்டிக்குள்ளே போயிடுச்சு. என்ன உள்ளே இருக்க எடுத்துக்கோ. கூடுங்க சீவி. நல்லா தானே சீவி கொடுத்துருக்கோம், இதுக்கு எதுக்கு வச்சுட்டு போகிறான் திருக்குப்பைய? நல்லா கண்டுபிடிப்பையா, நம்ம படிக்கிற காலத்துல இது இல்லை. நல்லா சீவணும்னா அது இத்தனை காலம் பெட்டிக்குள்ள எப்படி உள்ள பென்சில் போச்சு? சயின்ஸ்னா சயின்ஸ் தான்யா, நல்ல முன்னேற்றம் சிறப்பு.